கோவை வடவல்லியைச் சேர்ந்தவர் முருகானந்தம். கட்டிட ஒப்பந்ததாரர் ஆவார். இவர் கட்டுமான பணிக்காக கோடிக்கணக்கில் கடன் வாங்க திட்டமிட்டிருந்தார். அப்போது திண்டுக்கல் மாவட்டம் மலைப்பட்டியைச் சேர்ந்த அரவிந்த்குமார் மற்றும் மதுரை ஆணையூர் பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் ஆகியோர் முருகானந்தத்தை அணுகியுள்ளனர். மேலும் கோடிக்கணக்கில் கடன் வாங்கித் தருவதாகவும் அதற்காக பரிசீலனை கட்டணம் முன்பணமாக தர வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றனர். இதனை உண்மை என நம்பி முருகானந்தம் அவர்களிடம் 1,86,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். ஆனால் இருவரும் கூறியபடி கடன் வாங்கி கொடுக்கவில்லை. மேலும் வாங்கிய பணத்தையும் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்துள்ளனர். இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த முருகானந்தம் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார்களித்தார். புகாரின் அடிப்படையில் துணை ஆணையர் சரவணன் மேற்பார்வையில் வடவள்ளி போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். முதல் கட்ட விசாரணையில் அன்பழகன் மீது மதுரை மாவட்டத்தில் மோசடி, கூட்டுச்சதி உள்ளிட்ட 11 வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மதுரையில் பதுங்கியிருந்த அரவிந்த்குமார் மற்றும் அன்பழகனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பிடிபட்ட இருவரிடமும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கட்டட ஒப்பந்ததாரர்களிடம் மோசடியாக பெற்ற பணத்தில் கார்கள், நகைகள் உள்ளிட்டவற்றை வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 80 சவரன் நகை, 20,00,000 ரூபாய் ரொக்க பணம், 7 கார்கள், 5 இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.